எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கிரேட் இனிஷியேட்டிவ், நல்லதொரு தொடக்கம். ஸ்ரீதர் வேம்பு, இவர் வந்து ஜோஹோ கார்பரேஷன் அதனுடைய சிஇஓ. இவங்க ஆஃபீஸஸ் வந்து 21 கண்ட்ரியில் இருக்குது. கிட்டத்தட்ட $5 பில்லியன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவர் வந்து பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு சிலிகான் வேலியில் குவால்காம் அப்படின்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணார். அவர் அப்சர்வ் பண்ண விஷயங்கள் என்னென்னா, இந்தியன்ஸ் வந்து பல ஃபாரின் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில், ஆனால் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்கள சாஃப்ட்வேர் கம்பெனியாக நடத்துகிறாங்கள்ல, அது வந்து விரல விட்டுன்றவங்க தான் இருந்திருக்காங்க. அப்போது அதை ஒரு தலையெழுத்தம் மாற்றணும், நிறைய பேர் சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துகிற மாதிரி ஒரு இது உருவாக்கணும் அப்படின்னு நினச்சார். ரெண்டாவது வந்து இங்கே பொதுவாக உலகத்து ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. இப்போ காலேஜில் பசங்க படிக்கிற கம்ப்யூட்டர்ஸும் கோர்ஸும் ரியாலிட்டியில் வாழ்க்கையில் தேவைப்படுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த பிரிட்ஜு கிடைக்கவே மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. அதுக்காக என்ன பண்ணுறாரு, கிராமத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் தான் தேர்ந்தெடுக்கிறார், தமிழ்நாட்டில் இருக்க வில்லேஜஸ் தான் தேர்ந்தெடுக்கிறாரு. அங்கே இருக்கிற பசங்களை ட்ரெயின் பண்ணுறாரு. இந்த ட்ரைனிங்னு ஃபீஸ் கொடுத்து பசங்க படிப்பாங்க அப்படி கிடையாது. இவரே ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாரு 2 வருஷம் ட்ரைனிங். ஓகே, கிராமத்து பசங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், அந்த கிராமத்தில் வந்து ஸ்கூலு எடுகேஷன்லாம் கூட அவ்வளோ நல்லா இருக்காது. அவங்கள தேர்ந்தெடுத்து 10,000 சம்பளமும் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்தார் 2 வருஷத்தில். இந்த 2 வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சோடனே இந்த ஜோஹோ கார்பரேஷனில் இவங்கள வேலைக்கு எடுத்துக்க வேண்டியது. இந்த ட்ரைனிங் டிவிஷனுக்கு என்ன பேருனா ஜோஹோ யூனிவர்சிட்டின்னு பேர். இந்த பசங்க நாளடைவில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணுற அளவுக்கு கில்லாடி ஆகிட்டாங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன, அப்துல் ஆலிம்ன்றவர் வந்து ஒன் ஆஃப் தி ஜோஹோ ஆஃபீஸில் வந்து செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ண பையன். அவரை அங்கே இருக்க ஜோஹோவில் ஒர்க் பண்ணுற ஒரு சீனியர் ஆஃபீஸரை பார்த்து அவன் திறமையை கண்டுபிடிச்சி அவனுக்கு இப்போ ட்ரைனிங் கொடுத்து இன்றைக்கி அவன் வந்து டெக்னிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுற மாதிரி ஆகிட்டான். இப்போ ஜோஹோட ஒர்க் ஃபோர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 10% இந்த மாதிரி அப்துல் ஆலிம் மாதிரி பசங்க தான், அதை ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்துருக்குறாங்க. இன்றைக்கி நிலைமையில் ஒரு 10 கிராமங்களை அவங்க தத்தெடுத்துருக்காங்க. இந்த ஜோஹோலேருந்து 200 எம்ப்ளாயீஸ் வந்து இதுக்காகவே டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு வில்லேஜுக்கு 20 பேர் அப்படின்னு சொல்லி அமுச்சு அந்த குழந்தை அங்கே இருக்கிற ஏரியா பசங்களை வந்து ரெடி பண்ணி ஜோஹோ யூனிவர்சிட்டியில் ரெடி பண்ணுவாங்க. அவங்களுக்கு சம்பளமும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜோஹோ கார்பரேஷனில் அவங்களே எடுத்துப்பாங்க. ஏன்னா இவங்க கம்பெனி தானே, இவங்களே எடுத்துப்பாங்க. நல்ல கை நிறைய சம்பளமும் கொடுப்பாங்க அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி. இப்போது அவங்க அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க. ஆந்திரா, கேரளா இங்கேயும் இதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஸ்ரீதர் வேம்பு வந்து அவர் வந்து 21 கண்ட்ரியில் ஆஃபீஸஸ் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ்லேருந்து தான் அவர் ஆப்ரேட் பண்ணுறாரு இந்த 21 கண்ட்ரியோட பிஸ்னஸே. ஓகே, இப்போ பாருங்களேன், உலகத்தில் நிறைய இடத்துல என்ன ஆகுதுன்னா, நாடு அது சரியில்லை, இது சரியில்லை. இப்போ நாங்கள் படிக்கும்போது, நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது பேசிக் போட்ரான் கோபால் இதெல்லாம் தான் படித்தோம். ஆனால் ரியல் டைம் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அப்புறம் விபி இதெல்லாம் தான் தேவைப்பட்டது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம படித்தது ஒன்று, இங்கே கேட்குறது ஒன்று, அது தெரியாது. நான் ஜாவாலாம் வெளியே வந்து தான் கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் .NET டேட்டா வேர்ஹவுசிங் எது சொல்லுங்கள், எல்லாம் லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுலாம் இங்கே வந்ததுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டோம். அதுதான் உண்மையும், காலேஜை சொல்லிக் கொடுக்குறதுக்கும் இங்கே தேவைப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. வேலைக்கு எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்க. கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லைன்னு, ஏன்னா இருக்காது. இப்படி இருந்தது. இப்போ இவங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்கேலபிள். அப்படின்னா என்னென்ன, வேற ஒரு கம்பெனி அப்படியே இந்த ப்ராஜெக்டை காப்பி பண்ணி அவங்களும் பண்ணலாம். அப்படின்னா என்ன, வேற ஒரு கம்பெனிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களும் இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு வில்லேஜில் போகலாம், குழந்தைங்க தத்தெடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மாதம் 10,000 ரூபா கொடுத்துட்டு சம்பளம் கொடுத்து கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க கம்பெனிலே கொண்டு வந்து இவங்களை அப்படியே ப்ரோக்ராமர் ஆக்கி, ரொம்ப பியூட்டிஃபுல்லான தாட்டு. கிட்டத்தட்ட ஒரு 20-21 வருஷமாக இந்த ஜோஹோவை நடத்திட்டுருக்காரு, ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது கேள்வி, இந்த நியூஸ் படித்தோடனே எனக்கு இதை பற்றி ஒரு விஷயம் வீடியோ போடணும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு அப்படியும் ஃபோன் பண்ணுறான், எனக்கு வேலை வேணும், எனக்கு வேலை வேணும் கேட்டலாம் பண்ணுறேன். நீங்கள் ஜோஹோ கார்பரேஷன் அப்படின்னு பார்த்துட்டு அங்கே அவங்கள ரெசியூமெலாம் அனுப்பிச்சு பாருங்களேன். இவங்க இதே மாதிரி கிராமத்தில் பசங்களை தத்தெடுத்துக்கிற மாதிரி உங்களை எடுத்துக்கிட்டு சொல்லி கொடுத்து உங்களை போர்டில் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். நீங்கள் தான் முயற்சி பண்ணி பார்க்கணும் ஒவ்வொருத்தரும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப நல்ல காரியம். இந்த விஷயம் நிறைய பேருக்கு போகணும், நிறைய முதலாளிகளுக்கு இந்த எண்ணங்கள் தோணுறோம். அதுபடி நிறைய குழந்தைங்களுக்கு, அது கிராமத்து பசங்களுக்கும் எங்கே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கணும். இது ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ், நல்லதொரு தொடக்கம். இந்த மாதிரி எல்லாரும் விஷயம் தெரிஞ்சவங்க வசதியானவங்கெல்லாம் ஆரம்பித்தாங்கன்னா இந்த நாடு ரொம்ப செழிப்பாக இருக்கும்.
ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.